ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரில் வந்து நம்ம ஈஸியாக எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். மெயின்டெனன்ஸ் அப்படின்னா எப்படி நம்ம வந்து வாட்டர் இல்லாமல் காரை வந்து ஈஸியாக நம்ம துடைக்கிறது, அது மாதிரி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். அது எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஈஸியான மெயின்டெனன்ஸ் தான் அது, வாட்டர் சர்வீஸ் இல்லாமல் நம்ம பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து முதல்ல இது மேலே உள்ள டட்டியெல்லாம் இந்த மாதிரி ஒரு இது நான் வச்சுருக்கேன், பஃப்பு ஒரு இது ஸ்டிக்கு மாதிரி உள்ளது பஃப்பில். இதனால் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லாதவங்க வந்து நார்மல் கிளாத்தால் முதல்ல ஒரு தொட தொடச்சிருங்க. அப்படி பாருங்கள், ஃபுல்லாக நம்ம வந்து பாடி மெயின்டெனன்ஸ் தான் நான் சொல்கிறேன். பாடியில் வந்து எப்படி தண்ணி இல்லாமல் தண்ணி படாமல் நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து இதில் உள்ளதெல்லாம் ஃபுல்லாக நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த குட்டி குட்டி அழுக்கெல்லாம் வந்து இதில் வந்து கீழே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஈர துணி போட்டு நம்ம தொடச்சிக்கலாம். நான் வந்து வண்டி ஃபுல்லாக நம்ம வந்து தொடைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போயே ஓரளவுக்கு நீட்டாக தான் தெரியும். ஆனால் இப்போ நார்மலாக குட்டி குட்டியாக நம்ம அழுக்கு இருக்கும். இப்போ ஒயிட் கலர் கார் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் பாருங்கள் மைன்யூட்டாக இந்த மாதிரி அழுக்கெலாம் லைட்டாக தெரியும். இந்த மாதிரி குட்டி குட்டி அழுக்கெலாம் நிறையா தெரியும். அதெல்லாம் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து என்ன இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த க்ளீன் சேம் அப்படின்னு ஒரு கிளாத் இருக்குது, சிந்தட்டிக் கிளாத். இது ஒரு சிந்தட்டிக் கிளாத் தான். இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து காரை இப்போ வந்து ஃபுல்லாக துடைக்க போகிறேன். இந்த க்ளீன் சேம் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வச்சு தான் நான் துடைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரே ஒரு பக்கெட் வாட்டர் இருந்தால் மட்டும் போதும். ஒரு பக்கெட் நார்மல் வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லை லைட்டாக சோப்பு வாட்டராக இருந்தால் போதும். ஷாம்பு போட்டோம் அப்படின்னா வெயில் நடத்தும் போது சரியாக நம்ம வாஷ் பண்ணலை அப்படின்னா பூத்து போயிடாது. அதுக்கு பதிலாக இது மாதிரி துடைக்க போகிறோம். காமிக்கிறேன் இப்போ. இப்போ நான் வந்து இந்த கிளாத் வந்து இப்போ எடுத்துகிட்டேன். இதான் வந்து ஒரு சிந்தட்டிக் கிளாத்து. இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஒரு ஸ்பாஞ்சு டைப்பில் இல்லாமல் இது ஒரு டைப்பாக இருக்கும். இந்த பாக்ஸ்குள்ளே தான் இருக்கும் நம்மளுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாக்ஸ்குள்ளே சுற்றி வச்சுருக்கோம். இது வந்து எப்பொழுதுமே ஒரு ட்ரையாகவே தான் இருக்கும், லைட் ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். இதில் இது நம்ம யூஸ் பண்ண தான் வந்து நம்ம சாஃப்ட் கிளாத் மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வெறும் அப்படியே தொடச்சு வச்சுக்கோங்க, அப்படியே நிற்க அப்படியே பிடிச்சிக்கோ வந்து. பார்த்தீங்கன்னா தெரியும், டைட்டாக அப்படியே வந்து இப்படி நம்ம வந்து ஸ்டக்காகி நின்றுக்கும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது மாதிரி இந்த வாட்டருக்குள்ளே நல்லா அப்படி எடுத்துக்கணும். எடுத்து நல்லா புழிஞ்சிடணும். புழிஞ்சு அது உதறிட்டு இப்போ நான் வந்து ஒவ்வொரு பார்ட்டாக நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இந்த இடத்துலலாம் கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் எப்படி எடுக்கிறேன் நான் இப்போ பாருங்கள். இது வந்து குட்டி பெயிண்ட்லேயே இந்த இது ஃபீக்கு, அதனால் இந்த இது போகலை. பாருங்கள் இந்த மாதிரி இடத்துல அப்படி சுரண்டி, இதே நம்ம வந்து குட்டி ஷாம்பு அது மேலே லைட்டாக பூத்து நம்ம தொடச்சோம் அப்படின்னா இன்னும் மைன்யூட்டாக கூட அழுக்கு போகும். ஆனால் ஷாம்பு போட்டோம்னா வந்து பூத்து போயிடும். இது வந்து நார்மல் மெயின்டெனன்ஸ்க்கு நான் சொல்கிறேன். நார்மலாக ஒரு கிளாத்தை வச்சு தொடக்கணும் வண்டியை அப்படின்னா ஈஸியாக, இது வந்து ஒரு 5 to 10 minutes தான் ஆகும் நம்ம தொடக்கிறதுக்கு. இப்போ நான் இந்த இடத்த நான் ஃபுல்லாக தொடச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே பார்க்க நல்லா புதுசு மாதிரியே இருக்குது, அந்தளவுக்கு ஷைனிங்காக கொண்டு வந்தாச்சு இந்த இடத்த. இப்போ இதே மாதிரி நான் இந்த பாடி ஃபுல்லாக தொடச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி இந்த பாடியில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் தொடச்சிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக நான் தொடச்சிட்டேன். பாருங்கள் இந்த ஸ்க்ராச்செலாம் வந்து நார்மலாக வண்டியில் உள்ளது, ஸ்க்ராச்செலாம் வந்து வண்டியில் உள்ளது. இப்போ பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். அது இதில் துடைக்கிறது நம்ம எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி வண்டியை இளம்பினா கூட நம்ம துடைக்கிறது, நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி துடைக்கிறோமோ அதில் தான் வந்து அழுக்கு போகும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது இந்த ஒரு சைடு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம ப்ரெஸ் பண்ணி துடைக்கிறதுல தான் இருக்குது வண்டியை. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இன்ஜினில் உள்ள அழுக்கெல்லாம் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நம்ம டெமோவே காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது மாதிரி பாருங்கள் அப்படியே போகிறது தெரியும் உங்களுக்கு. நீங்கள் பாருங்கள் இப்போ இல்லை, இந்த இதில் அழுக்கெல்லாம் இப்படி போயிடும். நம்மளுக்கு வைப் பண்ண நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி நம்ம துடைக்கிறோமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். பொதுவாகவே பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டும், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம துடைக்கிற விதத்தில் தான் இருக்குது வண்டி பளிச்சுன்னு வச்சுக்கிறது. இப்போ பாருங்கள் இன்ஜின் பாருங்கள், இன்ஜின் போய் பாருங்கள் எவ்வளோ நீட்டாகிடுச்சு. வெறும் நார்மல் இந்த சிந்தட்டிக் கிளாத்து தான்,
நார்மல் கிளாத்தோட இந்த சிந்தட்டிக் கிளாத்தில் ஒரு பெனிஃபிட்டாக தான். இந்த டீப் கிளாத் இதில் வந்து துடைக்க துடைக்க நல்லா நீட்டாக இருக்கும். இதேமாதிரி உங்களுக்கு இந்த சைடு போர்ஷனையும் தொலைச்சிட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா ஃபுல் காரியமே நான் தொலைச்சிட்டேன். மேலே டாப் பாட்டம் எல்லாமே வந்து நான் ஃபுல்லாக தொலைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எஃபெக்ட் தெரியும். இப்போ இன்ஜின் பே இப்போ சைட்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுமாதிரி ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட், நம்ம கார் தொடைக்கும் போது நம்ம இந்த இன்டீரியரெலாம் இந்த இடத்த யாரும் தொடைக்காம விட்டுருவோம். இந்த பார்ட்ஸையும் ஃபுல்லாக நம்ம தொடைக்கணும். நம்ம இதையும் தொடைச்சோம் அப்படின்னா தான் வந்து ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கும் நம்மளுக்கு தொடைக்கிறதுல. அடுத்த பூட்டில் காமிக்கிறேன். பூட்லேருந்து பாருங்கள், இப்போ சைட்லேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்குது காரு. ஒரு அழுக்கு வந்து நம்மளுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா விசிபிளாக தெரியாது. அழுக்கு மைனில் அழுக்குலாம் வந்து தெரியாது நம்மளுக்கு. ஃபுல் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு இருக்குது நம்மளுக்கு வண்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் வந்து கார் மெயின்டெனன்ஸில் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். நார்மலாக இன்ஜின் பே பாலிஷிங், அடுத்தது டயர் பாலிஷிங். இப்போ நான் டயர் பாலிஷிங்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்குறம்போது ஃபுல்லாக நம்மளுக்கு புதுசாக இருக்கும் காரு. டயர் பாலிஷ்லாம் போட்டு இந்த கப்பர்ஸ்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி போட்டோம் அப்படின்னா கார் புதுசாக இருக்கும். இப்போ இன்டீரியர்லேயும் நான் பாலிஷ் போட்டிருக்கேன். பாருங்கள் ஃபுல்லாக நீட்டாக இருக்கும் காரு. பார்க்குறதுக்கு நல்லா ஈஸியாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஐ மீன் இந்த கிளாஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் தொடைச்சா கூட போதுமான அளவு தான். ஐ மீன் நார்மலாக தொடைச்சாலே இந்த கிளாஸ்லாம் வந்து போதும். ஆனால் ரொம்ப ஹார்டாக இந்த டர்ட்டியான உள்ள துணியெல்லாம் தொடைக்காதீங்க, ஸ்க்ராட்ச் விடுங்க கண்ணாடி. இந்தமாதிரி நார்மலாக இந்த எட்ஜஸ்லாம் ஃபுல்லாக தொடைச்சிருங்க. இந்தமாதிரி இந்த எட்ஜஸ் எல்லாமே நல்லா நீட்டாக தொடைச்சிருங்க இந்த கிளாஸுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.